புதுச்சேரியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகள் 600க்கும் மேற்பட்டோர் அண்ணா சிலை அருகே திரண்டனர். பெட்ரோல் டீசல் மின்கட்டண உயர்வை கண்டித்து மாட்டு வண்டியில் பேரணி சென்று சட்டசபையை முற்றுகையிட்டனர். தடுப்புகளை தள்ளிவிட்டு சென்றனர். போலீசாருக்கும் திமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வருவதற்கு சொன்ன கோரிக்கைகள் வந்து புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வாங்கி தரோம், இந்த கடன்கள்லாம் நாங்கள் வந்து ரத்து பண்ணுறோம், பழைய கடன்களையும் வட்டியும் வந்து ரத்து பண்ணுறோம், அதோடு வந்து இந்த கார்பரேஷன்லாம் உயிரிட்டம் கொடுத்து நல்ல முறையில் செயல்படுத்த வைக்கிறோம். இதுபோல் நிறைய கோரிக்கைகளை முன் வச்சு தான் வந்து மக்கள்கிட்ட வந்து வாக்கு கேட்டாங்க. சொன்னவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய ஒன்றியத்தை ஆட்சியில் இருக்கக்கூடிய வரையக்கூடிய பாரத பிரதமர் அவர்கள் சொன்னார், நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் சொன்னாங்க, அமித்ஷா உள்துறை அமைச்சர் சொன்னார், இந்த பாரதிய ஜனதா அரசில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் பெரிய நிலையில் இருக்கிற நிர்வாகிகள் மத்திய அமைச்சர்லாம் வந்து இந்த வாக்குறுதிலாம் கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் இந்த ஒரு ஆண்டு காலம் முடியக்கூடிய சூழ்நிலையில் ஒரு முழுமையான பட்ஜெட்டையும் போட முடியல. அதையெல்லாம் தாண்டி அவங்க வந்து இந்த ஆண்டு அவங்க கொடுத்த நிதி வந்து கடந்த ஆண்டை விட 1.5% மொத்தமே அவங்க கொடுத்துருந்து 1.5 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், இவ்வளோ மோசமான ஒரு நிதிநிலையை அவங்க சமர்ப்பிக்க முடியாமல் முழு பட்ஜெட் போட முடியாது. இந்த அரசு திணறுது. என்ஆரை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தால் போதுன்ற நிலையில் எதையும் வெளியே சொல்ல முடியாமல், அவர் நிலையும் சொல்ல முடியாமல், இந்த ஆட்சி ஒழுங்காக நடக்குதான்னு தெரியல. ஒரு கேபினட் கூட்டுறதுக்கான வக்கு இந்த அரசாங்கத்துக்கு இல்லை.